ஒரு செய்வினையா இருக்கும் அல்லது வந்து ஒரு வசீகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஒரு இந்த தெய்வமோட ஒரு இதுவும் துணையும் வேணும், அதே மாதிரி வந்து மருத்துவத்தோட துணையும் வேண்டும். இந்த மாதிரி ஏதாவது செய்வினை பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் இமீடியட்டா வந்து ஏன்ஷியன் மெத்தட்ஸ் தீபத்தை தரிசிக்கிறது அப்படின்ற மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்பா நீங்க வந்து பாத்திருப்பீங்க நம்ம டாக்டர் கபிலன் சாணக்கியா ஹிப்னோதெரபிஸ்ட். இவரும் நம்மளும் வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள், தாந்திரிக் ரிலேட்டட் விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த ஹிப்னோதெரபி ரிலேட்டட் விஷயங்கள், அமானுஷ்ய விஷயங்கள், பல விஷயங்களை வந்து நம்ம இது பேசியிருக்கோம். அதற்கான ஒரு வீடியோக்கள் நம்ம சேனல்லயே இருக்கு. இப்போ வந்து இப்பொழுது வந்து லேட்டஸ்டா இருக்கிற அவருடைய ஒரு ஃபைண்டிங்ஸ், அதே மாதிரி வந்து பல்வேறு வகையான விஷயங்கள், இப்போ உங்களுக்கே இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கணும். அந்த ஒரு செய்வினையாகட்டும் அல்லது வந்து ஒரு வசீகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிபிக்கா வந்து ஹிப்னோதெரபி மூலமா அந்த மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது அவர் எப்படி அணுகுகிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதை தவிர வந்து வேறு பல்வேறு விஷயங்கள், நம்ம வந்து இந்த ஸ்பிரிட் கைட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், செர்விட்டாஸ் அப்படின்னு, அதாவது நமக்கு வந்து நினைக்க வேண்டிய நமக்கு வந்து நடக்க வேண்டிய விஷயங்களை நாம் வந்து வேற ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்களின் மூலமாக, அதாவது என்ன சொல்றதுன்னா செர்விட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், அதை பத்தி எல்லாம் பேசுவோம். அப்புறம் வந்து பேசும்போது இன்னும் ஒரு டீடைலா கிடைக்கும். வேறு சில மாதிரிகளாக அந்த விஷயங்களை நாம் எப்படி நடத்தி கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இப்போ இந்த ஒரு இதுல பாத்துக்கலாம். வெல்கம் சார். இப்போ வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த வசீகரம் அப்படின்றது, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த யூடியூப்லயே நிறைய வீடியோ இருக்கு. இப்போ உங்களுக்கு ஹிப்னாட்டிசம் வசியம் பண்றது வந்து ஹிப்னாட்டிசத்துல வசியம் பண்றது அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு செய்வினை செய்வது அப்படின்ற மாதிரியான ரிமோட்டா ஏரியால இருந்து அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா வெளியூர்ல எல்லாம் இந்த ஹூடு ஹூடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அப்புறம் ஆப்பிரிக்கன் என்னையே கூட அப்ரோச் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து நிறைய என்னுடைய பிளாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நாம வந்து இந்த ஹூடு ஹூடு எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம மெசஞ்சர்ல வரும். நிறைய மெஜிஷியன்ஸ் தட் இஸ் இந்த ஒயிட் மேஜிக் பிளாக் மேஜிக் பண்றவங்கலாம், உங்களுக்கு ஏதாவது உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு ஏதாவது என்ன கூட நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட வந்து கேட்டிருக்காங்க. அங்க இருந்தே நம்ம வந்து செஞ்சிருவோம். தட் இஸ் ஸ்பெல் காஸ்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்த ஸ்பெல் காஸ்டிங் அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்களுக்கு அந்த ஸ்பெல் காஸ்டிங் அப்படின்றத நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து உங்களுடைய ஒரு அனுபவத்தில் அதை நீங்க வந்து பாத்திருக்கீங்க? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இருக்கட்டும் இல்லை இசைவனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ஒரு இந்த அக்கல் சயின்ஸ் அந்த இதுக்குள்ள இருக்கு. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 25 இயர்ஸாக வந்து இந்த சப்ஜெக்ட் ஆன்மீகம் அமோனிஷம் விஞ்ஞானம் உளவியல்ட்டு நிறைய சப்ஜெக்ட்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கனால இதை கொஞ்சம் ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் என்னால் பார்க்க முடியுது. இதுல எந்த அளவுக்கு பொதுவாக சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து சூடோ சயின்ஸ், இதில் வந்து எந்த சயின்ஸுமே கிடையாது அப்படின்றது, இது வந்து மூட நம்பிக்கைன்றது மட்டும்தான் சொல்றது. ஆனால் இந்த மந்திர தந்திரம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ் அதுவும் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு வந்து நம்ம வசியம் பண்ணணும்னா அவங்க ஹிப்னடைஸ் பண்ணி பண்ணணும், அதுக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட கேட்டதாக சொல்லணும். ஸோ எங்கிட்டே அந்த மாதிரிலாம் சில கால்ஸ் வரது உண்டு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தற்கு சொல்கிறேன் சார், இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து ஹிப்னடைஸ் பண்ணணும், அவங்க என் சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்றது, ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஹிப்னடைஸ் பண்ணி என்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ட் ஹீலிங் மாதிரி. ஆமாம். ஸோ நீங்கள் அங்கேருந்து ஹிப்னடைஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்கறதுண்டு. பட் இதுக்கும் ஹிப்னோதெரபியும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க அந்த மாந்திரிகம் தாந்திரிகம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியது. பட் ஹிப்னோதெரபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் அதில் வந்து ஆமாம். ஸோ அது போக உங்களுக்கு நார்மலாக வீடியோ காலில் வந்து ஹிப்னோதெரபி பண்ணுறதுன்றது அது சாத்தியம், அது பண்ணிக்கலாம். மற்றபடி அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் அவங்களால ஹிப்னோசிஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இன்னும் ஒரு சில மக்களுக்கு வந்து அது ஒரு மூட நம்பிக்கையாகவும் இருக்கிறாங்க. ஹிப்னோசிஸ் அப்படின்னாலே ஹிப்னோசிஸ்னாலே வசியப்படுத்துறது அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை இன்னமும் ஒரு சில பேர்கிட்ட இருக்கதான் செய்யுது. பட் ஓவராலாக இப்போ வந்து இப்போ நீங்கள் இப்போ நான் கேட்ட மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ஸ்பெல் காஸ்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமும் வந்து ஏன்னா இப்போ வந்து ஹிப்னோ தெரபி அப்படின்னு வரும்போது பியூர்லி அதோடைய பேஸ்ன்னு இருக்கும்போது நமக்கு வந்து மைண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் இதுக்குள்ளே வந்துருது இல்லையா. ஸோ அப்போ அந்த மைண்ட் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரும்போது தான் நம்ம வந்து மைண்ட் கேன் ட்ராவல் எனிவேர் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது
இந்த மாதிரியான ஒரு ஸ்பெல் காஸ்டிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் நீங்க பாத்திருக்கீங்களா ஆல்ரெடி, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெல் காஸ்ட் பண்ணி வந்திருக்கிற மாதிரி அவங்கள வந்து, ஏன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இந்த மாதிரி ஏதாவது செய்யணும் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா இமீடியட்டா வந்து நம்ம லாஸ்ட் டைம் பேசின மாதிரி தான், அவங்களுக்கு வந்து தான் பாதி இந்த தெய்வமோட ஒரு இதுவும் துணையும் வேணும், அதே மாதிரி வந்து மருத்துவத்தோட துணையும் வேண்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப நம்ம கிட்ட இப்ப வரவங்க அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு நபரை தேடி போகிறார்கள் செய்வனை எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கிளென்சிங், இப்ப நான் வந்து ஐ கால் இட் கிளென்சிங் வச்சுக்கோங்க, செல்ஃப் கிளென்சிங் அப்படின்றது தட் இஸ் மேண்டேட்டரி அப்படின்றது வந்து கிளென்சிங் இட் இஸ் நாட் அ ஒன் டைம் ப்ராசஸ் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த கிளென்சிங் அப்படிங்கிறது இட் சுட் பி லைக் எவ்ரிடே எவ்ரிடே நம்மளுக்கு அந்த கிளென்சிங் அப்படின்றது இல்லைனா நமக்கு வந்து என்விரான்மெண்ட்லயே பண்ணணும், ஈவன் ஃபார் யூஎன் மீ இட் இஸ் ரிக்வயர்ட் இல்லையா. ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த கிளென்சிங் அப்படின்றது வந்து எப்பவுமே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா. நீங்க உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா, ஏதாவது ஒரு டூல்ஸ் பர்டிகுலர் டூல்ஸ்ல வந்து அந்த ஹிப்னோதெரபியில நீங்க வந்து ஜெனரலா சாதாரணமா பண்றதை தவிர ஏதாவது வந்து டூல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா, டூல்ஸ் வச்சு நம்ம வந்து சில விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி. ஹிப்னோசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஸோ இதுலேயும் வந்து அதிகபட்சம் யூஸ் பண்ணுற டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெண்டுலம் ஒன்று இருக்கும், ஆமாம். ஸோ அப்போ அதாவது அந்த பெண்டுலம் அதை நம்ம காட்டும் பொழுது அந்த பெண்டுலத்தில் அவங்க பார்வையை வச்சு அந்த பெண்டுலம் அது ஆனால் அது அவங்களுடைய பார்வை அதில் போகும்பொழுது மைண்ட் ஒரு ஹிப்னாடிஸ், ஆமாம். ஸோ ஹிப்னோசிஸோடைய பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் தான், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல அவங்களை ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க ஹிப்னாடிஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அது பெண்டுலமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிளாக் டாட்டா இருக்கலாம், இல்லாட்டி அந்த நார்மலா திரைப்படங்களை கட்ட மாதிரி அந்த சுருள் சுருளா இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ், அது இல்லாட்டி ஜென்ரலா ஒரு ஒரு விளக்குடைய ஒளியோ இல்லாட்டி ஒரு ஹிப்னாடிஸ்டுடைய கண்ணோ எதுவும் வேணாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்னு ஒன்று தேவை. அந்த ஃபோக்கஸ்க்காக சில டூல்ஸ் பயன்படுத்துறது உண்டு. மற்றபடி ஹிப்னாசிஸ் ஃபுல்லாவே வந்து அவங்க நல்ல ரிலாக்ஸ் ஸ்டேட்ல உட்கார வச்சுட்டு நம்ம சஜஷன்ஸ் கொடுத்த சஜஷன்ஸ் தான் மேஜர். ஸோ இப்போ பேசுகிற விஷயங்கள் வந்து அவங்களுடைய மனசுக்கு போகுது, அப்போ அவங்க காதில் கேட்டு அவங்க மனசில் போய் அதுதான் வந்து அவங்க ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் தான் வந்து ஹிப்னோசிஸ் அப்படின்றது எப்பயுமே பண்ணக்கூடியது. இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி டூல்ஸ் இப்போ சொன்னீங்க இல்லையா, நார்மலாக பெண்டிலும் டவுசிங் ஆகட்டும் அல்லது வந்து இந்த நம்ம பார்க்குற ஒரு விஷயம் அல்லது ஒரு தீபாவளி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே வந்து இன்டர்கனெக்டட் தான். இப்போ நம்மளோட அதே சேம் திங் தான், அதே மாதிரியான விஷயங்கள் பல்வேறு விதமான ஒரு முறைகள் நம்ம வந்து பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம சக்ரா பேலன்சிங் அல்லது வந்து ஒரு சக்ரா ஆக்டிவேஷன் அப்படின்ற மாதிரி, ஆக்டிவேஷன் அப்படின்றத சொல்றதோட வந்து நான் ஐ கால் இட் பேலன்சிங்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த ஆக்டிவேஷன் அப்படின்றது வந்து இட் எல்லாருமே ஒரு ஆக்டிவான ஒரு ஸ்டேட்ல இருக்கும், பலருக்கு வந்து அந்த டோட்டலா இது வந்து டிஆக்டிவேட் ஆக்டிவேட் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்காது. இப்ப நம்ம வந்து ஜோதிட ரீதியாகவே வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்ராஸ் வந்து அவங்களுடைய சார்ட் வச்சு பார்த்தாலே அவங்களுக்கு வந்து இந்த சக்ராஸ் ஒவ்வொரு சக்ராஸ்லயும் எவ்வளவு கர்மா ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பாத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து குண்டலினி சக்ரா ரூட் சக்ரா அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது அதுல வந்து மேக்சிமம் கர்மா ஸ்டோர் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை அவங்களோட சார்ட் பார்க்கும்போதே நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படி எல்லாரும் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஹாவ் தட் இது. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கர்மா ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரியும். அப்போ அந்த கர்மா கிளென்சிங் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மந்த்ராஸ் ஆக்டிவேஷனோ மந்த்ராஸ் அவங்க பண்றதோ அல்லது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல வந்து இருக்கக்கூடிய விஷயங்களோ அந்த மாதிரியான விஷயங்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப அரகண்டா இருப்பாங்க, அந்த மாதிரி அரகண்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு அந்த கம்பேஷனேட் ஃபீலே இருக்காது. மனைவியை போட்டு அடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆகட்டும், குழந்தைகளை போட்டு அடிக்கிறது அப்படின்றது, இந்த ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து ரகல பண்றது அப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹார்ட் சக்ரா பேலன்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட சார்ட்ல பார்த்தாலே நம்மளால வந்து தெரிந்து கொள்ள முடியும், எல்லா ஜோதிடர்களுக்குமே தெரிந்து கொள்ள முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஒரு மெத்தட் என்னவோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஸோ இப்போ உங்களுடைய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல வந்து ட்ரீட்மெண்ட் இந்த ப்ராசஸ்ல வந்து இந்த மாதிரி சக்ரா பேலன்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஏன்னா இப்ப நீங்க சொன்ன இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த தேர்ட் ஐ சக்ராவை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. சோ அப்ப அந்த மாதிரி நீங்க ஏதாவது தனியா அதுக்கு பண்றீங்களா உங்களுக்கு இல்ல, அந்த மாதிரி யாராவது கேடி எனக்கு வந்து சக்ரா பேலன்ஸ் பண்ணணும், எனக்கு வந்து சக்ரா ஆக்டிவேட் பண்ணணும், அந்த மாதிரி யாராவது கேட்டு உங்களுக்கு பண்ணிருந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது? அது மாதிரியும் நிறைய உண்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பெசிபிக்கா இந்த சக்ராஸ் எடுத்துட்டாலே இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்துருது இல்லையா. இப்போ நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹிப்னோசிஸ்னே தனியா பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா ஹிப்னோதெரபிக்கு வந்துட்டு இருக்கவங்கல ஒரு சில பேரோட நீடு வந்து ஸ்பிரிச்சுவல் நீட்ஸா இருந்தது.
ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறது, இல்லை இன்ட்யூஷன் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்லைன்னா அது மாதிரி சக்ரா பேலன்சிங் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சில தேவைகள் நிறைய வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி சரி ஹிப்னோசிஸ்லேயே சில விஷயங்கள் பண்ணும்பொழுது எனக்கே அது புதுசாக இருந்தது. ஓகே, நம்ம ஹிப்னோசிஸ் மூலமாக எந்த மாதிரியும் விஷயம் பண்ணுறோமே, அப்போ இதுவும் சாத்தியம் தானே அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்பிரிச்சுவல் ஹிப்னோசிஸ் ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணேன். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னோசிஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவல் பேசிஸில் தான் எல்லாமே பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எனக்கு வந்து என்னுடைய குரு யாருன்றது தெரில, இல்லாட்டி என்னுடைய இன்னர் கைடு யாருன்றது தெரில, அவங்கள நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பொழுது நார்மலாக மெடிடேஷன் பண்ணாங்கன்னா ரொம்ப வருஷம் மெடிடேஷன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் வந்தே தீரும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆக்சுவலாக இந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு பொறுமையே இருக்கிறது இல்லை. எனக்கு உடனே இன்ஸ்டண்டாக கிடைக்கணும், எனக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நாள் இல்லை 20 நாள் தான் வேணும்ன்ற அந்த ரிசல்ட்டை உடனே வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு வருஷம் தியானம் பண்ணுறதுக்கு பொறுமை இல்லைன்ற பொழுது அப்போ அவங்களுக்கு வந்து ஹிப்னோசிஸ் ஸ்டேட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுக்க முடியும். இப்போ மெடிடேஷன் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறத வந்து ஹிப்னோசிஸ் மூலமாகவே அந்த தியான நிலைக்கு கொண்டு போக முடியும். அப்போ அந்த தியான நிலைக்கு அவங்களுக்கு ஹிப்னோசிஸ் மூலமாக கொண்டு போய் ஏன்னா அது வந்து கைடன் மாதிரி அது. ஸோ இப்போ மெடிடேஷன் அவங்களாவே பண்றாங்க, அவங்களாவே முயற்சி செஞ்சு போகும்பொழுது கொஞ்சம் டிலே ஆகுறது உண்டு. இப்போ கூட ஒருத்தர் இருந்து அவருக்கு அதுக்கு வந்து டூல்ஸ் யூஸ் பண்ண ஜஸ்ட் ஹிப்னோசிஸ் அவங்க அந்த ஹிப்னோடிக் ஸ்டேட்டுக்கே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய இன்னர் கைட ஐடென்டிஃபை பண்றதுக்கான சில ப்ராசஸ் எல்லாம் பண்றது உண்டு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே உள்ளுக்குள்ள அது பாப்போ பாரு மாதிரி இருக்கும், ஒரு இன்ட்யூஷன்ல வர்றது இல்லாட்டி அந்த ஆறு மனசுல போயிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்னர் கைட் யாருன்றத ரிவீல் பண்றதுக்காக சஜஷன்ஸ் கொடுக்கறது. அப்போ அந்த சஜஷன் வந்து எப்படின்னா உங்களுக்கு எதாவது இன்ட்யூஷனா அதுக்கப்புறம் வேலை செய்யலாம், இல்லைன்னா கனவுல அப்புறமா அவங்க தூங்கும் போது கனவுல வருது. ஸோ இந்த மாதிரி கூட நடக்கிறது உண்டு. இது மாதிரியும் ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரி இந்த சக்கர பேலன்சிங்காகவும், ஏன்னா இப்போ நம்ம உடல் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமய கோஷங்களால உருவாக்கப்பட்டதுதான், இதுல பிராணமய கோஷத்துல தான் வந்து இந்த சக்கரங்கள் எல்லாமே இருக்கு. இப்போ ஹிப்னோசிஸ் எங்க வேலை செய்யுதுன்னா மனோமய கோஷத்துல வேலை செய்யுது, மைண்ட்ல. ஸோ அப்போ மனோமய கோஷமும் பிராணமய கோஷமும் இன்டர் ரிலேட்டட் தான், ஒன்னோட ஒண்ணு டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அப்போ மைண்டை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும்போது பாடியும் இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது, பிராண உடலும் இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது. அப்போ இதை பத்தி நான் அதிகமா ஸ்டடி பண்ணும்போது சரி அப்போ ஓகே மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா நமக்கு பிராண உடலும் வந்து பாடி அண்ட் சோல் ஆமா சோ இன்டர் கனெக்டடா தான இருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப நான் மனோமய கோஷத்துல ஸ்ட்ரெங்தன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹிப்னோடிக் சஜஷன்ஸ் கொடுத்து அப்போ அந்த மனோமய கோஷத்தின் மூலமாக பிராணமய கோஷத்தை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த சக்ரா பேலன்சிங் நடக்கிறது. ஸோ அதுக்கான சில ப்ராக்டிஸையும் கொடுக்குறது, ஸ்பெசிஃபிக்காக அந்த சக்ராஸில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டை கொண்டு போய் இதெல்லாமே பண்ணுறது. அப்போ அந்த சக்ரா பேலன்சிங்கும் அதில் கொண்டு வர்றது. ஸோ இது மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹிப்னோசிஸ் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ அதை இது மக்களுடைய தேவைக்கு ஏற்றபடி சில விஷயம் புதுசு புதுசாக நமக்கு நினைவேட்டிவாக பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படி வந்து இந்த மாதிரிலாம் நிறைய பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த சக்ராஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இப்போ நான் ஹிப்னோசிஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறேன், பட் உங்களுடைய மெத்தட்ஸ் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்டான ரொம்ப டீப்பான சில மெத்தட்ஸ் நிறைய இது வச்சுருக்கீங்க. அதில் வந்து நார்மல் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி சக்ரா பேலன்சிங்கிறது பாசிபிளா, அவங்களாவே ஏதாவது பண்ணிக்கிறது டூல்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ சக்ரா பேலன்சிங் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரியான விஷயங்களாம், சக்ரா பேலன்சிங் வந்து ஈவன் வந்து பார்த்தோம்னா ஈவன் இதை வெஸ்டர்னஸும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சக்ரா பேலன்சிங் நம்ம அவங்களுடைய ப்ரேயரா நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஃபுட்டு இருக்கியா, ஃபுட் இன்டேக். ஸோ அந்த ஃபுட் இன்டேக்ல இருந்தே நமக்கு வந்து சக்ரா பேலன்சிங் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லா சக்ராஸ் வந்து நம்ம பேலன்ஸ் பண்றது அது அப்படியே நம்ம அந்த சக்ரா பேலன்சிங்கே வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஷார்ட்டன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய வந்து இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னா திருதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் திருதோஷத்தை சரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு உடல் மூங்கில் போல ஆகிவிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம். உடல் மூங்கில் போல ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த மெடிடேஷன் ஆர் வாட்டர் இட் இஸ் அதெல்லாமே நமக்கு வந்து நார்மலாக இருக்குது. ஸோ அது வந்து மேண்டேட்டரி அப்படின்ற விஷயமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபுட் அப்படின்ற மாதிரியான விஷயம் அது வந்து எல்லோருமே அந்த ஃபுட் பேலன்சிங் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஈவன் வந்து பார்த்தோம்னா ஆஸ் பர் சார்ட் கூட பர்டிகுலரா வந்து இந்த ஃபுட் நம்ம வந்து இந்த டைம்ல சாப்பிடாம இருந்தா நம்மளால நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ரைஸ் ஆகாம இருக்கும் அப்படின்னு இருக்கு. நிறைய வந்து அன்வான்ட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மளால வந்து அதை வந்து நம்ம வந்து குறைத்து கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, பர்டிகுலரா இந்தந்த டேல வந்து இந்த ஃபுட் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து அவுட்ரைட்டா வந்து பார்த்தோம்னா இந்த நான் வெஜிடேரியன் பீரியட்ல இது அக்ரிவேட் டாக்ஸின்ஸ் இந்த அவர் பாடி சாட்டர்னுக்கு வந்து ஆகாத ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். சாட்டர்ன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வாதத்துக்கு வாதத்துக்குரியவர் வச்சுக்கோங்களேன், ஏர்
கிரியேட் பண்ணுவார் பாடிக்குள்ள அப்படின்ற மாதிரி எர்த் எலிமெண்ட். பட் அதாவது வாதம் வாதத்துக்குண்டான எலிமெண்ட் அப்படின்னு எர்த் எலிமெண்டோட சைன்ல உட்காந்துருக்காரு, கேப்ரிகான்ல உட்காந்துருக்காரு. அவருடைய மெயின் சைன் வந்து கேப்ரிஸ்ல இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான விஷயமா பார்க்கும்போது அவர் வந்து உடம்புல வந்து வேண்டாத விஷயங்களை தேடி போவது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே நமக்கு வந்து இந்த சாட்டனோட ஒரு பீரியட்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ அது வந்து அவுட் ரைட்டாக வந்து முதல்லாம் வந்து நான்வெஜிடேரியன், இப்போ அப்படிதான். அது நம்மளுடைய வேத காலத்திலே இருந்தே நம்மளுடைய வந்து அனைத்து மகரிஷிகளுமே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் தான். நான் வெஜிடேரியன்ஸ் டாக்ஸின்ஸ் அதாவது ட்ரக்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து வேற ஆல்கஹால் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாமே வந்து தவிர்க்கப்பட வேண்டும். பின்ன ஜென்ரலா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் போய் சொல்லாம இருக்கணும், திருடாம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெஜிடேரியன் அவுட் ரைட்டா வந்து யாரும் எடுக்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பல முறை கூறி வந்திருக்கேன் நான். அப்ப இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா ரீசெண்டா ஒரு பர்டிகுலர் விஷயம் பார்த்தோம்னா அந்த நான் வெஜிடேரியன்லயே பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஃபுட் வந்து அவங்க வந்து தவிர்க்கணும், அவங்களால ஃபுல்லா வந்து என்னால நான் வெஜிடேரியன் விட முடியாது அப்படின்வாங்க. அப்ப பர்டிகுலரா வந்து அவங்களுக்கு என்ன அதை பண்ணணும்ன்றது நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கணும். அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எது அவங்களுக்கு கூடாது அப்படின்னு. ஸோ அப்ப நிறைய பேர் வந்து அந்த பர்டிகுலரா ஒரு மட்டன்னா மட்டன் மட்டும் சாப்பிடாதீங்க, சிக்கன்னா சாப்பிடாதீங்க, இல்ல பர்டிகுலரா இந்த டேஸ்ல அவாய்ட் பண்ணி பாருங்க என்ன ரிசல்ட் இருக்குன்னு பாருங்க. அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா அதை தொடர்ந்து கொண்டு நம்ம நல்லது தானே. ஒரு ஃபுட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதை தவிர்த்தோம் என்றால் ஃபாஸ்டிங் மெத்தட் தான், நம்ம முன்னோர்கள் சொன்ன ஃபாஸ்டிங் மெத்தட் தான். நம்ம அதுல பர்டிகுலரா எதுல ஃபாஸ்டிங் நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு குவிக் ரிசல்ட்ஸ் வரும். ஓவரால் ஃபாஸ்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் நெக்ஸ்ட் டே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஃபாஸ்டிங் ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல்ஸ் இருக்காது, ஒடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான வாழ்க்கையாக இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரியான வந்து ஃபுட் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து மெயினாக பார்க்கறது அப்படின்றது பர்டிகுலராக எக்ஸ்டர்னல் டூல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் வந்து எதுவுமே சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. இந்த ஃப்ளேம்ஸ் தான் இப்போ வந்து ஏதாவது பர்டிகுலராக இப்போ நம்ம சொல்றது வந்து நம்ம யூஸ்வலாக ஓல்ட் மெத்தட்ஸ் ஏன்ஷியன் மெத்தட்ஸ் தீபத்தை தரிசிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, த்ரூ சாண்டிங் த நம்பர்ஸ் அது அது மூலமாக நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறது நம்மளுடைய. ஸோ அகைன் வந்து அது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மனதில் மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து போயிடும். உங்களுக்கு மென்டலியே நம்ம வந்து நம்மளோட இதை வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற விஷயங்களை வந்து ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்துடும். ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது அது மூலமாக வந்து பர்டிகுலர் சக்கராஸ் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் அது வந்து இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ என்னவர் இப்போ ரூட் சக்கரா அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கிட்டோம், ரூட் சக்கராவை பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டட் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து தடை இல்லாமல் இருக்கும் வாழ்நாள் முழுவதுமே இல்லையா. நமக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் இருக்கும், எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பணம் இல்லை கடன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அது மெயின் காரணம் அப்படின்றது இந்த ரூட் பேலன்சிங் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த ரூட் சக்கராவை பேலன்ஸ் பண்ணிட்டாலே போகணும். அதுக்கு வந்து ஈவன் வந்து நம்பர்ஸ் நிறைய ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து சொல்லும் போதே பலர் வந்து பார்த்தோம்னா அதையே ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கும்போது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து அந்த சாண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எஃபெக்ட் வந்து ஒரு 15 days to 1 month அந்த மாதிரியான விஷயமா இருந்துட்டு இருக்கும். அகைன் வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க கோயிங் பேக் டு தி ஓல்ட் ஸ்டேஜ், அவங்க திரும்ப வந்து பழசு அவங்க டாக்ஸின்ஸ் எடுக்கிறாங்க இல்ல வேற ஏதாவது பண்றாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க சரியா வச்சுக்கிறது கிடையாது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது அது திரும்ப தானா வரதான் செய்யும். ஸோ இப்போ இது வந்து நம்ம டெய்லி நம்ம எப்படி சுவாசம் நமக்கு வந்து 24 hours இருக்கோ அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு வந்து ரெகுலராக செய்யிட்டே இருக்கும். பிகாஸ் இந்த சக்கராங்கிறது வந்து பார்த்தோம்னா எதுவுமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நமக்கு தனியாக ஒரு பார்ட்டாக இல்லை, நமக்கு லிவர் இருக்க மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹார்ட் இருக்க மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் சூஷ்ம ரூபமாக தானே நம்ம வந்து எல்லாமே சொல்கிறோம். ஸோ இப்போ சூஷ்ம ரூபமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா அது நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பான முறையில் தேவைப்படும்.